நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைங்க. தம்பியை விட இந்த உலகத்துல உயர்ந்த பொருள் வேற எது இருக்கு? உதாரணமா என்ன எடுத்துங்க, என் தம்பி இருந்தாப்ல இருந்து திடீர்னு அகால மரணம் அடைஞ்சிட்டான். லதா லெட்டரை பார்த்த உடனே அவன் துக்கம் மறுபடியும் நம்ம மனசை விட்டு போக மாட்டேங்க. அதே மாதிரிதான் வீட்லயும். வேற நான் உங்ககிட்ட என்ன சொல்ல போறேன், வாஸ்தவம் தான். லதா நல்ல பெண்ணு, அவனா போறேன்னு சொல்றதுனாலதான் நான் அனுப்பி வைக்கிறேன். இல்லன்னா அவளை அனுப்புறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. அது எனக்கு தெரியாதுங்களா, நீங்க சொல்லுமா. ஒரு சமாச்சாரம் கேட்டு மறந்துட்டேன். என்னங்க? நம்ம லதாவுடைய நகனத்து ஏதோ. பயப்படாதீங்க, அதெல்லாம் லதாக்கிட்டே பத்திரமா இருக்கு. இருக்கிட்ட இருக்கட்டும், அதை பத்தி ஏமா. லதா போமா, போய் வண்டி வேணு. சிரஞ்சீவி ஆயிரம்மா, என்ன எப்படி தடுக்காதீங்க? நான் சீக்கிரம் சாகணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அக்கா அக்கா, இதுவரைக்கும் குடும்பத்துல ஒரு சேர்ந்து இப்ப தெரியற நேரம் வந்துருச்சு, நான் போறேன். அப்படி சொல்லாத இல்லதா, போயிட்டு வர்றேன்னு சொல்லம்மா. இல்ல அக்கா, நான் திரும்பி வரவே கூடாது, நான் போறேன். இந்த உபச்சார வார்த்தை எல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டா நல்லது. ரயில் நமக்காக காத்துக்கிட்டு நிக்காதுல்ல, எனக்கு என்ன வேலை வச்சு இல்லையா? இதோ வரேன்.